எல்லோருக்கும் வணக்கம். ஏழு மலையானின் சிறப்புகளை பார்ப்போம். திரு வேங்கட பெருமாளுக்கு சாத்தப்படும் பூ, அபிஷேகப்பால், நெய், மோர், தயிர், துளசி இலைகள் இவை அனைத்தும் ஒரு கிராமத்திலிருந்து பிரத்யேகமாக கொண்டு வரப்படுகிறது. இந்த கிராமமே பெருமாளுக்காக வேலை செய்கிறது. இது திருப்பதியில் இருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இங்கே பொதுமக்கள் யாரையும் அனுமதிப்பதில்லை. இரண்டாவது சிறப்பு என்னவென்றால், பெருமாளின் உருவத்தில் இருக்கும் முடி உண்மையானது என்று சொல்லப்படுகிறது. பெருமாள் பூமிக்கு வந்தபோது நிகழ்ந்த போர்க்களத்தில் அவருடைய முடி சிலவற்றை இழந்துள்ளார். இதை உணர்ந்த கந்தர்வ பேரரசு நீலாதேவி கவனித்துவிட்டு தன்னுடைய கூந்தலை அறுத்து பெருமாளின் சிலை முன்பு வைத்து விட்டாள். அதை ஏற்றுக்கொண்டார் பெருமாள். அதை அவர் தலையில் சூடி கொண்டார். அதனால்தான் பெருமாளை தரிசிக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் முடியை தானமாக பெருமாளுக்கு கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. பெருமாளுக்கு சாத்தப்படும் மலர்களை மறுநாள் காலை சுத்தம் செய்த பின் அவற்றை அர்ச்சகர்கள் கர்ப்பக்குடி அல்லது கருவறை கூடையில் போடுவதே இல்லை. மாறாக கோயில் பின்பக்கத்தில் அமைந்துள்ள அருவியில் கொட்டுகிறார்கள். அப்படி கொட்டும் பூக்களை ஒருபோதும் அவர்கள் அங்கு பார்த்ததே இல்லை. அவை அனைத்தும் கோவிலில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் எர்பேடு என்ற கிராமத்திற்கு சென்று தேங்கியிருக்கிறது. அடுத்த சிறப்பை பார்ப்போம். திருப்பதி கோவிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறைகள் இருக்கின்றது. இந்த பாறையின் வயது 250 கோடி வருடங்கள். ஏழு மலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவை. எந்த கருங்கல் சிலையானாலும் எங்காவது ஓரிடத்தில் சிற்பியின் ஒளிப்பட்டிருக்கும். உலோக சிலையானாலும் உலோகத்தை உருக்கி வார்த்த இடம் தெரியும். ஆனால் ஏழு மலையான் திருவுருவ சிலையில் அப்படி எதுவும் அடையாளம் தெரியவே இல்லை. எந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் சுரசுரப்பாக இருக்கும். ஆனால் ஏழு மலையான் திருமேனியில் நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாம் மெருகு போட்டது போல் பளபளப்பாக இருக்கின்றன. அடுத்த சிறப்பு என்னவென்றால், ஏழுமலையான் திருவுருவ சிலைக்கு பச்சை கற்பூரம் சாற்றப்படுகிறது. இந்த பச்சை கற்பூரம் ஒரு ரசாயனம், அரிப்பை கொடுக்கும் ஒரு வகை அமிலம். இந்த ரசாயனத்தை சாதாரண கருங்கல்லில் தடவினால் கருங்கல் வெடித்தே விடும். ஆனால் சிலா தோரணத்தில் உள்ள பாறைகளில் இதை தடவினால் அந்த பாறைகள் வெடிப்பதில்லை. ஏழுமலையான் திருவுருவ சிலைக்கு 365 நாளும் பச்சை கற்பூரம் சாற்றப்படுகிறது. அதில் வெடிப்பு எதுவும் ஏற்படுவதே இல்லை. அடுத்த சிறப்பு பெருமாளின் பட்டு பீதாம்பரம். இந்த பட்டு பீதாம்பரம் 1 முழம் நீளமும் 6 கிலோ எடையும் கொண்டது. இந்த ஆடைக்கு மேல் சாத்து வஸ்திரம் என்று பெயர். வெள்ளி என்று மட்டுமே இதை அணிவிக்க முடியும். திருமலை 3000 அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசம். இருந்தாலும் அதிகாலை 4:30 மணிக்கு பெருமாளுக்கு வியர்த்துவிடும். பீதாம்பரத்தால் தான் அந்த வியர்வையை ஒற்றி எடுப்பார்கள். ஏனெனில் ஏழுமலையான் சிலை எப்பொழுதும 43 டிகிரி செல்சியஸ் வெப்பத்திலேயே இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். அடுத்த சிறப்பு என்னவென்றால், ஏழுமலையானின் அபிஷேகத்திற்காக ஸ்பெயினிலிருந்து குங்குமப்பூ, நேபாளத்திலிருந்து கஸ்தூரி, சீனாவிலிருந்து புனுகு, பாரிஸிலிருந்து வாசனை திரவியங்கள் வருகின்றன. ஒரு தங்கத் தாம்பாளத்தில் சந்தனத்தோடு கரைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அடுத்த சிறப்பு என்னவென்றால், ஏழுமலையான் சாற்றி இருக்கும் சால கிராம தங்கமாலை. இந்த தங்கமாலை 12 கிலோ எடை கொண்டது. இதை 3 அர்ச்சகர்கள் சேர்ந்துதான் சாற்றவே முடியும். சூரிய சடாரியின் எடை 5 கிலோ. ஒற்றைக்கல் நீளம் மட்டும் 1000 கோடி மதிப்பு கொண்டது. உலகத்திலேயே இது போன்ற நீலக்கல் வேறு எங்குமே கிடையாது. நாமும் ஏழு மலையானின் சிறப்புகளை உணர்ந்து பகவானை திருப்பதி மலைக்கு சென்று சேவித்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். அப்படி போக முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே இருந்து ஏழு மலையானை தரிசனம் செய்து அவரை வேண்டி வழிபட்டால் அவருடைய அனுகிரகம் நிச்சயம் கிடைப்பதோடு நம் வாழ்விற்கு பிறகு வைகுண்ட பதவியும் கிடைக்கும். ஓம் நமோ
பகவதே வாசுதேவாய.